நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா வெளிப்படுத்தல் 3:16 வாசிக்கு பார்க்கலாம் இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடு உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவே இந்த லவோதிகா பட்டணத்துக்கு அருகில இருந்த பட்டணங்கள் எராபோலியும் இன்னொரு பக்கம் கொலோஸ் இடையில தான் இந்த பட்டணம் இருக்கிற இந்த லவோதிகா இந்த எராபோலி பட்டணத்துல விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க சூடான ஆக ஊற்று தண்ணி நிரம்பின ஒரு ஊர் அது அங்கிருந்து தான் தண்ணி சப்ளை ஆயிருக்குது லவோதிகா பட்டணத்துக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கொலோஸ் பட்டணம் அங்க கோல்டு வாட்டர் தான் ஆக இப்படி ரெண்டு ஹாட் ஸ்பிரிங் ஆக கோல்டு வாட்டர் இது ரெண்டுக்கு இடையில தான் இந்த பட்டணம் இதுவும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆக நீ அந்த எராபோலி பட்டணத்தை போல நீ அனலாவும் இல்லை கொலேசு போல குளிராவும் இல்லை வெதுவெதுப்பா இருக்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் இந்த சபையை கண்டனம் பண்றாரு பாரு அருமையான கத்திரி பிள்ளைகளே குளிரா இருந்தா கூட ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஆக குளிர்ந்த நிலைமையில உயிர் மீட்சி அடையும் ஆக ரட்சிக்கப்படுவார்கள் ஆக உயிர் மீட்சி பெறுவார்கள் மனம் திரும்பான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்பலாம் ஆனா அந்த வெதுவெதுப்பதை நம்ப முடியாது பாரு மத்த 21 அதிகாரத்துல 31 வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா அப்படி குளிர்ந்து போய் கிடந்த ஆக ஆயக்கார பரிசேலாம் தேவ ராஜ்யத்துல பிரவேசித்தாங்களா ஆக ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு ஆயக்கார வேசிகள் கூட ரட்சிக்கப்படுவார்கள் உயிர்ச்சி பெறுவார் நானா எனக்கு எல்லாம் தெரியும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நான் வேதத்தை அறிந்திருக்கிறேன் இத்தனை வருஷம் கிறிஸ்தவ ஜீவியம் பண்ணிருக்கிறேன் நான் பிறப்பால் கிறிஸ்தவன் இத்தனை வருஷம் கோயிலுக்கு போகிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறவர்கள் நிலமத்தை ரொம்ப கஷ்டம் அவர்கள் தான் மனம் திரும்பது ரொம்ப கஷ்டம் சகவி பாருங்க அவன் ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தான் குளிந்து போனவனா தான் இருந்தான் ஆனா இயேசுவை சந்தித்த பிறகு அவன் ஆவிலே அனலுள்ளவனாய் மாறிவிட்டான் அறிக்கை செய்து பாதியை ஏழைக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொன்னான் எவரிடத்தில் ஆகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 மடங்கு திரும்ப தர சொல்லி கர்த்தர் சொல்றாரு பாருங்க இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது ஒரு காலத்துல அவன் அநியாயக்காரனா இருந்தான் அவன் அநியாயமா சம்பாதிக்கிறனா இருந்தான் அப்படி குளிர்ந்து போயிருந்த அவனை இயேசுவை சந்தித்த பிறகு அவன் நிலைமை எப்படி மாறிச்சு பாருங்க ஆகவே தான் சொல்லுகிறேன் கத்திரி பிள்ளைகளே குளிர்ந்து போயிருந்தா கூட ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனா வெதுவெதுப்பு தான் ஆபத்து உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் பாருங்க திறமையான கத்திரி பிள்ளைகளே வெதுவெதுப்பா இருக்கிற நிலைமை நமக்கு வேண்டாம் இருமனம் உள்ள வாழ்க்கை அதுதான் வெதுவெதுப்புன்னு அர்த்தம் இரண்டு எஜமான்களுக்கு ஊடியம் செய்யறது உலகத்துக்கும் ஊழியத்துக்கும் ஆண்டவருக்கும் உலகத்துக்கும் என்று வாழற வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா அதான் வெதுவெதுப்பு அருமையானவர்களே இந்த நாளிலே கர்த்தர் சொல்கிறார் இந்த லவோதிகா சபை போல் இருக்கக்கூடாது கர்த்தர் சொல்கிறார் உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் ஆக நம்ம ஆவியில் அனலாக இருக்கணும் மனசாட்சியில் சுத்தமுள்ளவராக இருக்கணும் இந்த நாளிலே நாம் அறிந்து நம்ம ஜப வாழ்க்கை எப்படி இருக்கு பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கு கர்த்தர் நமக்கிற உறவு எப்படி இருக்கு என்னதான் உலகத்தில் வேலை செஞ்சாலும் சரி வியாபாரம் பண்ணாலும் படித்தாலும் சரி ஆவிக்கிற நிலைமை இழக்கக்கூடாது நம்ம ஒருவரும் உணர்வில்லாத இருதயத்துக்கு போகக்கூடாது குளிர்ந்த இருதயத்துக்கு போகக்கூடாது எது எதுப்பான இருதயத்துக்கு போகக்கூடாது பதிலாக ஆவில் அனலாக இருக்கிற கிறிஸ்தவர்களாக இருப்போம் கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக ஹல்லேலூயா ஹல்லேலூயா.